ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகாடமி நான் நான்கள் பாலபேசரேன் இன்றைக்கி வந்து நம்ம டென்த்து ஸ்டாண்டர்டில் உள்ள முதல் பத்து திருக்குறள் வந்து பார்ப்போம் நம்ம ஆல்ரெடி வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் எயித்து ஸ்டாண்டர்ட் அண்ட் நைன்த் ஸ்டாண்டர்டுக்குலாம் வந்து திருக்குறள் வந்து போட்டு முடிச்சிட்டோம் அந்த வீடியோட லிங்க்லாம் வந்து நீங்கள் யூனிட் எட்டு அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து போய் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு நைன்த்து திருக்குறள் வந்து இருக்கும் பார்க்காதவங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட்டில் உள்ள முதல் பத்து திருக்குறள் வந்து டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்ப்போம் ஓகே முதல் திருக்குறள் வந்து ஒழுக்கம் உடைமை அப்படின்ட்டு அதிகாரத்தில் இருந்து கொடுத்துருக்காங்க முதல் திருக்குறள் வந்து ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள் தான் ஒழுக்கம் எல்லாருக்கும் சிறப்பை தருவதால் அவ் ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும் ஓகேவா ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து என்னது டிசிப்ளின் இங்கிலீஷில் வந்து என்னது டிசிப்ளின் ஸோ டிசிப்ளினாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து சிறப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க ஏ டிசிப்ளினாக இருந்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் ஸோ அப்படி சிறப்பை சிறப்பு கொடுக்கக்கூடிய அந்த டிசிப்ளினை வந்து நீங்கள் உயிரினும் மேலானதாக வந்து பேணி காக்க வேண்டும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க ஒன்றும் கிடையாது நீங்கள் நிறைய வந்து பார்த்துருப்பீங்க இந்த பையன் ரொம்ப டிசிப்ளினான பையன் இப்போ அதான்ப்பா இந்த இடத்த வந்து அடைஞ்சா இந்த பொண்ணு ரொம்ப டிசிப்ளினான ஒரு பொண்ணு இப்போ அதான்ப்பா இந்த இடத்த வந்து அடைச்சிருக்காங்க அதனால தான்ப்பா இவங்களுக்கு இவ்வளோ சிறப்பு அப்படின்ட்டு வந்து இந்த உலகம் வந்து ரொம்ப பெருமையாக வந்து பேசும் அப்படி பெருமையாக பேசக்கூடிய அந்த டிசிப்ளின் இருக்கக்கூடிய அந்த பண்பை வந்து நம்ம உயிரினும் மேலானதாக வந்து பேணிக்காக்க வேண்டும் அப்படின்ட்டு திருவள்ளூர் வந்து சொல்கிறாரு ஓகேவா அடுத்தது செகண்டு ஒழுக்கத்தின் ஏதுவர் மேன்மை இழுக்கத்தின் ஏதுவர் எய்தா பழி ஒன்றும் கிடையாது ஒழுக்கமாக இருக்கிறவர்கள் வந்து மிகப்பெரிய பெருமையை வந்து அடைவர்கள் ஒழுக்கம் இல்லாதவர்கள் வந்து அடையாத பழிகளை வந்து அடைவர் ஓகேவா அதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க ஒழுக்கமாக வாழும் எல்லாரும் மேன்மையை அடைவர் ஒரு பெரிய இடத்த வந்து அடைவார்கள் சிறப்போடு மிகப்பெரிய இடத்த வந்து அடைவார்கள் ஒழுக்கம் தவறுவர் அடையக்கூடாத பழிகளை வந்து அடைவர் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து கேள்வி வந்து இந்த இதை வச்சு எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒழுக்கமுடையவர்கள் டேஷ் எய்துவர் ஒழுக்கம் இல்லாதவர் வந்து டேஷ் எய்துவார் அப்போ ஒழுக்கம் உடையவர் வந்து என்னது மேன்மையை அடைவர் ஒழுக்கம் இல்லாதவர் வந்து பழிகளை அடைவர் ஓகே இந்த மாதிரி வந்து கேள்விகள் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒழுக்கத்தை வந்து டேஷுக்கு மேலானதாக பேணி காக்க வேண்டும் உயிருக்கும் மேலானதாக பேணி காக்க வேண்டும் இந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்க வாய்ப்பு உள்ளது அடுத்த மூன்றாவது திருக்குறள் உலகத்தோடு ஒட்டு ஒழுகல் பழக்கற்றும் கல்லார் அறிவிலாதர் ஓகேவா இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிசியில் வந்து கேட்டிருந்தாங்க பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகத்தோடு ஒத்து வாழக்கல்லாதவர் ஓகேவா உலகத்தோடு ஒத்து வாழக்கல்லாதவர் பல நூல்களை கற்றாயினும் அறிவில்லாதவரே என கருதப்படுவார் ஓகேவா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எவ்வளோ நூல்கள் படித்து எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் உலகத்தோடு ஒற்று வாழ வேண்டும் மக்கள் கூட ஒத்து வாழ வேண்டும் ஓகேவா நான் பெரிய படிச்சிருக்கேன் நான் அப்படி இப்படி அப்படின்ட்டு பில்டப் பண்ணிட்டு உலகத்தோடு ஒத்து வாழலைன்னா அவர் எவ்வளோ கற்று இருந்தாலும் எவ்வளோ அறிவுடையவராக இருந்தாலுமே வந்து அவர் வந்து அறிவிழாதார் தான் கருதப்படுவார் உலகத்தோடு ஒத்து வாழாத வாழ தெரியாதவர் வந்து பல நூல்களை கற்றுறினும் அறிவிழாத அப்படின்ட்டு கேட்கப்படுகிறது இதில் வந்து கேள்வி வந்து எப்படி கற்றிருந்தாங்கன்னா பல நூல்களை கற்றாயினும் அறிவில்லாதவர் யார் அப்படின்ட்டு வந்து கேட்டிருந்தாங்க ஓகேவா பல நூல்களை கற்றாயினும் அறிவில்லாதவர் வந்து யார் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க யார் உலகத்தோடு ஒத்து வாழாத வாழக்கா கல்லாதவர் வந்து அறிவிழாதார் ஓகே அந்த கேள்வி வந்து டிஎன்பிசியில் வந்து கேட்டிருந்தாங்க அடுத்த உணர்தல் அப்படின்ட்டு ஒரு அதிகாரத்திலேருந்து கே கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சரி மெய் உணர்தல் அதிகாரத்துலேருந்து திருக்குறள் வந்து பார்ப்போம் நான்கா திருக்குறள் எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த திருக்குறள் வந்து நீங்கள் இதற்கு முன்னாடி ஒரு திருக்குறள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எப்பொருள் யார் யார் வாய்க்கப்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அந்த திருக்குறளுக்கு என்ன பொருளோ அதே மாதிரி தான் இந்த பொருட்களும் இந்த திருக்குறளுக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து மீனிங் எப்பொருள் யார் யார் வாய்க்கப்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அந்த திருக்குறளோட மீனிங் வந்து என்னது யார் எந்த சொல்ல சொன்னாலும் அந்த சொல்லோட கருத்தை வந்து நல்லா ஆராய்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு முன்னாடியே வந்து அதற்கான டிசிஷனை வந்து எடுக்கக்கூடாது அது அதே மாதிரி தான் இருக்கும் எந்த பொருள் எந்த இயல்பினாக தோன்றினாலும் ஓகேவா ஒரு கருத்து எந்த விதத்தில் தோன்றினாலும் உண்மை மாதிரியே ஒரு கருத்து தோன்றினால் கூட அந்த பொருளின் ஓகேவா அந்த கருத்தோட உண்மையை வந்து காண்பதே வந்து அறிவாகும் ஒரு கருத்து வந்து உண்மை மாதிரியே தோன்றுனா கூட ஒரு உண்மை மாதிரியே சில நேரத்துக்கு பின்பமாக இருக்கும் அப்படி தோன்றுனா கூட அந்த பொருளின் உண்மை பொருளை காண்பதே அறிவாகும் சரி இது உண்மை மாதிரி இருக்குது அந்த தோற்றத்தை வச்சு ஜட்மெண்ட் வந்து பண்ணக்கூடாது ஓகேவா இது வந்து உண்மமாக இருக்குது அப்படின்ட்டு அந்த தோற்றத்தை வச்சு ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது அதோடு உண்மைத்தன்மையை ஆராய வேண்டும் அப்படின்ட்டு சொல்லக்கூடியதான் வந்து இந்த திருக்குறள் எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அடுத்து ஐந்தாவது திருக்குறள் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றின் நாமம் கேட கெடும் நோய் ஓகேவா காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட நோ கெடக்கேடும் நோய் இந்த திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஆசை சினம் அறியாமை என்ற மூன்றும் அழிந்தால் அவற்றால் வரும் துன்பமும் அழியும் இவ ஆசை சினம் அறியாமை எதுக்கெடுத்தாலும் பேராசை பெருநஷ்டம் அதிக கோபம் பெரு இழப்பு அறியாமை எதையும் பற்றி தெரியாமல் அறியாமை இருந்தாலும் அது ஒரு பெரிய நஷ்டம்தான் ஸோ இந்த ஆசை சினம் அறியாமை இந்த மூன்றையும் வந்து அழித்துட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் துன்பம் அப்படிங்கிறதே வந்து வராது துன்பம் வந்து அழியும் அப்படின்ட்டு திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான திருக்குறள் இந்த திருக்குறள் வந்து கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் டேஷ் போட்டிருவாங்க காமம் வெகுளி மயக்கம் இதில் டேஷ் போட்டுட்டு மூன்றன் நாமம் கெட நோய் இதில் மூன்றன் அப்படிங்கிறத எதை வந்து குறிக்கிறது காமம் வெகுளி மயக்கம் அப்படின்ட்டு ஆப்ஷனில் கொடுக்கலாம் அல்லது ஆசை சினம் அறியாமை அப்படிங்கிறதையும் ஆப்ஷனில் வந்து கொடுக்கலாம் ஸோ இப்படி தான் வந்து கேள்வி வந்து கேட்பாங்க ஓகேவா இந்த எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறது ஒரு பேசிக்ஸான கொஸ்டினை வந்து கேட்கலாம் ஓகேவா எந்த பொருளாயினும் உண்மைத்தன்மையினு அறிய வேண்டும் அப்படின்ட்டு அந்த மாதிரி கேட்கலாம் கேள்விகள் கேட்கக்கூடிய திருக்குறளை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க இந்த மூ இவை மூன்றன் அப்போ இந்த மூன்றுங்கிறது எதை வந்து பொருள் வந்து குறிக்கிறது அந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம ஃபைண்ட் வந்து பண்ணிடலாம் ஒரு சில திருக்குறள் வந்து படித்து வச்சுக்கோங்க எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்ட்டு நமக்கு உறுதியாக தெரியாது அதோடய மீனிங் என்ன இது வந்து என்ன சொல்ல வருகிறது அந்த மாதிரி வந்து கேட்கலாம் அடுத்த ஆறாவது திருக்குறள் பெரியாரை துணை கொண்ட கோடல் ஓகேவா அந்த அதிகாரத்தில் இருந்து கொடுத்துருக்காங்க அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தாமரை குழல் ஓகேவா அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தாமரை குழல் இதில் வந்து மீனிங் வந்து என்னென்னா இது இதில் கொடுத்துருக்கற மீனிங் வந்து பாருங்கள் கிடைத்த கிடைத்தற்கரிய பேருகளில் எல்லாம் பெரும்பேறு பெரியாரை போற்றி துணையாக்கி கொள்ளுதல் ஆகும் ஓகே இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மீனிங்கு நான் இன்னொரு ஒரு மீனிங் வந்து சொல்கிறேன் அது வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேவா பெரியவர்களை போற்றி ஓகேவா பெரியோர்களை போற்றி அவர்களை தமதாக்கி கொள்ளல் ஓகேவா பெரியவர்களை போற்றி அவர்களை தமதாக்கி கொள்ளுதல் அப்படிங்கிறது மிக பெரிய கடினமான காரியங்களில் கடினமானது ஓகேவா பெரியவர்களை போற்றி அவர்களை தமதாக்கிக் கொள்ளுதல் தமக்கு துணையாக்கி கொள்ளுதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய கடினமான காரியங்களில் கடினமானது அதுதான் வந்து இதோட மீனிங் ஸோ பெரியவர்களை வந்து நமக்கு சப்போர்ட்டுக்கு வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து இந்த திருக்குறள் ஏழா திருக்குறள் முக்கியமானது இடிப்பாறை இல்லாத ஏமாற மன்னன் கெடுப்பாறு இலானும் கெடும் ஓகேவா நான் சூப்பர் திருக்குறள் இடிப் இடிப்பாறை இல்லாத ஏமாற மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் ஓகேவா குற்றம் கண்ட பொழுது இடித்து கூறும் பெரியாரை துணை கொள்ளாத பாதுகாப்பற்ற மன்னன் பகைவர் இன்றியும் தானே கெடுவான் ஓகே எங்கள் பெரியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏ நீ இது பண்ணுற தப்புப்பா அவங்களோட அனுபவத்து மூலமாக நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க பெரியவர்களை துணை கொண்டிருக்கும்போது அவங்களோட அனுபவத்து மூலயமா நிறைய விஷயம் சொல்லுவாங்க நீ இப்படி பண்ணுறது தப்பு இது கரெக்டு இப்படி பண்ணாத அப்படின்ட்டு ஒரு சில சஜெக்ஷன் வந்து சொல்லுவாங்க அப்படி பெரியவர்களோட துணை நம்மகிட்ட இல்லைன்னா நமக்கு எந்த விதமான சப்ஜெக்ஷனு தெரியாது நம்ம நல்லது பண்ணுறோமா கெட்டது பண்ணுறோமா இதனால் பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமா அப்படிங்கிறது ஒன்றுமே வந்து தெரியாது தான் வந்து இங்கே சொல்கிறாங்க குற்றம் கண்ட பொழுது இடித்து கூறும் ஓகேவா நம்மட்டு குற்றம் இருக்குது அப்படிங்கிறத வந்து யார் சொல்லுவா பெரியவர்கள் தான் சொல்லுவாங்க ஸோ அந்த பெரியவர்கள் நமக்கு துணி இல்லைன்னா அவ்வளோதான் அவன் வந்து பகைவர் இன்றியும் அவனே அழிஞ்சிடுவான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க பகைவர் இருந்து தான் ஒருத்தன் அழியணும் அப்படின்னு கிடையாது பெரியவர்கள் துணை இல்லாமல் யாராட்டும் அந்த அட்வைஸ் பண்ணாமல் சஜெக்ஷன் கொடுக்காமல் ஆள் இல்லை அப்படின்னாலே வந்து அவன் அவனோடய குற்றமே அவனுக்கு தெரியாதுல்ல அவனோடய குற்றம் அவனுக்கு தெரியாத போது அவனே அழிந்து விடுவான் அப்படின்ட்டு கூறுதாங்க ரொம்ப சூப்பரான திருக்குறள் என்ற பொழுது இடித்து கூறும் பெரியவரை துணை கொள்ளாத பாதுகாப்பாக மட்டும் பகைவரின் தானே கெடுவான் இப்போ இதில் வந்து யாரை பற்றி சொல்கிறாங்க பெரியோரின் துணை கொள்ளாத மன்னனை பற்றி வந்து சொல்கிறாங்க அடுத்தது பல்லார் பகைக்கோழலின் பத்தடுத்த தீமையே நல்லார் விடல் இதோட மீனிங் வந்து என்னென்னா தானூறுவனாக நின்று பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமை தருவதை தீமை தருவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நற்போடு நற்பண்புடையோரின் நட்பை கைவிடுதல் ஆகும் ஓகே ஒருத்தனை நின்று பகை மேற்கொள்வதை காட்டலாம் ஓகேவா ஒரே ஆளை நின்றுட்டு நிறைய பேர் கூட சண்டை போட்டுட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதவனை விட ஒரு நல்ல நற்பண்பு உடையவனோட நட்பை கைவிடுவது ஓகேவா இது வந்து முக்கியம் யாருடைய நட்பை கைவிடுவது வந்து கொடியது அப்படின்னு கேட்கலாம் நற்பண்பு உடையவரின் நட்பை வந்து கைவிடுவது வந்து பகை மேற்பல் ஓகேவா பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் ரொம்ப கஷ்டமானது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அடுத்தது கொடுங்கோன்மை அதிகாரத்திலேருந்து சொல்லியிருக்காங்க ஒன்பதாவது திருக்குறள் வேலோடு நின்றான் இடு வேண்டது போலும் கோளோடு நின்றான் இரவு ஓகேவா இது வந்து அடிக்கடி வந்து அரசியல்வாதிகள் வந்து இந்த திருக்குறள் சொல்லுவாங்க பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள அரசன் ஓகேவா ஆட்சி அதிகாரத்தோட பவர் வச்சுருக்கக்கூடிய அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு வரி விதிப்பது அவன்கிட்ட பவர் இருக்கு அப்படின்ட்டு சொல்லி மக்கள்கிட்ட வரி விதிப்பது அப்படிங்கிறது வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகரானதாகும் புரியுதுல்ல ஸோ அவன்கிட்ட பவர் இருக்குது அப்படின்ட்டு வரி விதிப்பது அப்படிங்கிறது அவன்கிட்ட வேல் இருக்குது அப்படின்ட்டு வேலை காட்டி கத்தியை காட்டி மிரட்டி வழிப்பறி செய்வதாகும் அவ்வளோதான் ஸோ அவன்கிட்ட பவர் இருக்குது அதுக்குன்னு வரி விதிப்ப அது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொல்கிறாருன்னா கத்தியை காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகரானது அப்படின்ட்டு திருவள்ளுவர் வந்து சொல்கிறார் திருவள்ளுவர் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் வரி விதிப்பது அப்படிங்கிறது வந்து இல்லாதவர்கள்கிட்ட குறைவாகவும் இருப்பவர்கள்கிட்ட அதிகமாகவும் வரி விதிப்பு தான் வந்து டோட்டலான கரெக்டான கான்செப்ட் ஆனால் மக்கள் பொறுத்த வரைக்கும் எப்படி இந்தியாவிலாம் பொறுத்த வரைக்கும் அனைவரும் சமம் அப்படிங்கும்போது ஏழை பணக்காரர்கள் அப்படின்னு இல்லாமல் எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரியான வரி விதிப்பது வந்து ஏழைகளுக்கு கடினமாகவும் பணக்காரர்களுக்கு எளிதாகவும் வந்து இருக்கிறது இந்தியாவோடய வரி விதிப்பு சிஸ்டம் அடுத்த பத்தா திருக்குறள் நாள்தோறும் நாடி முறை மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும் நாள்தோறும் நாடி முறை செய்யாத மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும் இது சூப்பரான திரு பாருங்களேன் தன் நாட்டில் நிகழும் நன்மை தீமைகளை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து ஆட்சி செய்யாத மன்னவன் தன் நாட்டை நாள்தோறும் இழக்க நேரிடும் ஒரு மன்னவன் ஒரு லீடர் அப்படின்ட்டு ஒருத்தருக்கான ஒரு முதலமைச்சர் ஒரு பிரதமர் யாராக இருந்தாலும் ஒரு லீடர் அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த கேட்டகரியில் வந்து என்ன நன்மை நடக்கு என்ன தீமை நடக்கு ஓகேவா இது வந்து நீங்கள் முதலமைச்சர் பிரதமர் அப்படின்னு நினைக்காம கூட ஒரு பத்து பேர் கொண்ட குழுக்கு நீங்கள் லீடர் ஓகேவா அந்த பத்து குழுவில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அவங்களுக்கு என்னென்ன தீமைகள் நடக்குது அந்த தீமைகளை வந்து நம்ம எப்படி ரைக்டிஃபை பண்ண அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரிலனா அந்த பத்து டீமையும் வந்து நீங்கள் இலக்கு நேரிடும் ஓகேவா முதலமைச்சர்னால் நீங்கள் நன்மை தீமைகளை ஆராயலைன்னா ஒவ்வொரு நாளும் வந்து உங்களோட ஆட்சியை வந்து இலக்கு நேரிடும் அவ்வளோதான் ஸோ இது வந்து திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அது படித்தாலே உங்களுக்கு நல்லா புரியும் அதற்கு ஒரு கதையை வச்சு நீங்கள் படித்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து புரியும் குரலை மட்டும் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ வந்து புரியாது நாள்தோறும் நாடி முறை மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும் அப்படிங்கும்போது உங்களுக்கு புரியாது ஆனால் பொருளை பிடிச்சு அதுக்கு வந்து ஒரு கரு கருத்தை ஒரு கதையை வந்து நீங்கள் உருவாக்கி வச்சுக்கிடும்போது நல்லா வந்து புரியும் ஓகேவா நன்மை தீமைகளே நாள்தோறும் ஆராய வேண்டும் அப்படி ஆராயலைன்னா அந்த நாடு அவனை தினமும் விட்டு அவனை விட்டு போகும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு பத்து திருக்குறளை வந்து பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் வந்து நெக்ஸ்ட்டு பத்து திருக்குறள் வந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் கீழே நம்ம சேனலோட டெலகிராம் லிங்க் வந்து கொடுக்குறேன் ஜாயின் பண்ணாதவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இதற்கு முன்னாடி போட்ட திருக்குறள்லாம் வந்து யூனிட் எட்டு அப்படிங்கிறது பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும் பார்க்கறவங்க வந்து பார்த்துக்கோங்க தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் பை